हाय फ्रेंड्स वेलकम टू अवर चैनल सुसिराहा क्रिएशंस இன்னைக்கு நம்ம மார்கழி மாத ஸ்பெஷல் ரெசிபியா கோயில் புளியோதரையும் அதுக்கு பொருத்தமான வறுத்தரைச்ச தேங்காய் துவையலும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த புளிக்காய்ச்சல் செய்யறதுக்கு முதல்ல நம்ம ஒரு பவுடர் ரெடி பண்ணனும் அந்த பவுடர் தான் கோயில் புளியோதரைக்கு தனி மணத்தை கொடுக்குது அதற்கு தேவையான பொருட்கள் மிளகாய் வற்றல் 4 கொத்தமல்லி 2 டீஸ்பூன் மிளகு 1 டீஸ்பூன் வெந்தயம் 1 டீஸ்பூன் கடலை பருப்பு 1 டீஸ்பூன் உளுந்து 1 டீஸ்பூன் எள் 1 டீஸ்பூன் புளி பெரிய எலுமிச்சை அளவு இந்த இன்கிரிடியன்ட்ஸை வறுக்கிற டைம்ல புளியை 2 கப் ஹாட் வாட்டர் ஊத்தி ஊற வச்சுக்கோங்க புளி ஒரு 1/2 hour ஊறணும் ஊர்னதுக்கப்புறம் இந்த மாதிரி கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் வச்சலை நிறமாறாம வறுத்து எடுத்துக்கோங்க கொத்தமல்லியை நல்ல மணம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க மிளகு நல்லா படபடன்னு பொரியற வரைக்கும் வறுத்துக்கோங்க வெந்தயம் லைட்டா ப்ரவுன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க உளுந்தையும் கடலைப்பருப்பையும் நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வறுத்துக்கோங்க எல்லை நல்லா படபடன்னு பொரியற வரைக்கும் வறுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே தனித்தனியா வறுத்து எடுத்துக்கோங்க இத நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆறனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல சேர்த்து இந்த மாதிரி பவுடர் அரைச்சு எடுத்துக்கோங்க புளிக்காய்ச்சல் செய்ய நல்லெண்ணெய் 1/2 கப் எடுத்துக்கோங்க கடுகு 1 டீஸ்பூன் உளுந்து 1 டீஸ்பூன் கடலை பருப்பு 2 டீஸ்பூன் வேர்க்கடலை 1/2 கப் பெருங்காயம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் கறிவேப்பிலை சிறிது மிளகாய் வற்றல் 4 வெல்லம் 2 டீஸ்பூன் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் சூடானதும் 1/2 கப் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க புளியோதரைக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்சதும் உளுந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இது செக்கு நல்லெண்ணெய்ங்கிறதுனால இந்த மாதிரி பொங்கி வரும் பருப்பு கோல்டன் பிரவுன் ஆன உடனே பெருங்காயம் சேர்த்துக்கோங்க அது கூடவே மஞ்சள் தூள் மிளகாய் வற்றல் கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கறிவேப்பிலை பொரிஞ்சதும் நிலக்கடலை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கரைச்சு வச்சிருக்க புளிக்கரைசலை சேர்த்துக்கோங்க இது கூட தேவையான அளவு salt சேர்த்துக்கோங்க புளிக்கரைசலை நல்லா கொதிக்க விடுங்க அந்த புளியோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கொதிக்கணும் இப்போ வெல்லத்தை சேர்த்துக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விடுங்க இந்த மாதிரி oil மேல மிதந்து வரணும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொடியை இதல சேர்த்துக்கலாம் இதல பாதி பொடியை இப்ப சேர்த்துக்கோங்க மீதம் உள்ள பொடியை சாதம் கலரும் போது சேர்த்துக்கலாம் இப்ப ஸ்டவ்வ சிம்ல வச்சுக்கோங்க இந்த பொடி அந்த ஆயிலையே வேகட்டும் மனமான புளிக்காய்ச்சல் ரெடி ஆயிருச்சு 1 கப் பச்சரிசியை வேக வச்சுக்கோங்க அதுல பச்சை நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கறிவேப்பிலையை இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க இது நல்ல மணத்தை கொடுக்கும் இப்போ பாதி புளிக்காய்ச்சலை சேர்த்துக்கோங்க நல்லா
நல்லா ஈவனா ஒண்ணு போல கலந்து விட்டுருங்க. தேவைப்பட்டா கொஞ்சம் புளிக்காய்ச்சல் சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொடியை சேர்த்துக்கலாம். இதுதான் அந்த கோயில் புளியோதரைக்கு நல்ல மணத்தை கொடுக்கும். புளிக்காய்ச்சல் மீதி இருந்ததுன்னா ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அது 10 days நல்லா இருக்கும். இது செஞ்ச உடனே சாப்பிட்றத விட கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடும்போது புளி நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்த பொடியோட மணமெல்லாம் இறங்கி டேஸ்டியாக இருக்கும். நம்மளோட கோயில் புளியோதரை ரெடி ஆயிருச்சு. தேங்காய் துவையல் செய்ய தேவையான பொருட்கள்: தேங்காய் துருவல் 2 கப், மிளகாய் வற்றல் 7, புளி சிறிது, சால்ட் 1 டீஸ்பூன், கறிவேப்பிலை சிறிது, கடாய் சூடானதும் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மிளகாய் வற்றலையும் கறிவேப்பிலையும் நிறம் மாறாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. அதே ஆயிலையே தேங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க. தேங்காய் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். தேங்காய் கூடவே புளியையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா சாஃப்ட் ஆயிரும். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ட்ராவல் பண்ணும்போது இதே மாதிரியே கொண்டு போகலாம். தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து துவையல் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து துவையல் அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. இப்போ துவையலுக்கு தாளிச்சுக்கலாம். நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஆயில் சூடானதும் கடுகு உளுந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம தாளித்து வச்சதை அரைச்சி வச்சுருக்க துவையலோடு சேர்த்துக்கோங்க. வறுத்து அரைச்ச தேங்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. கோயில் புளியோதரை அப்பளம் துவையலோட சூப்பராக இருக்கும். கோயில் புளியோதரை செய்து நைவேத்தியம் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக்